பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட சமூக அளவில் அனைவரும் தயார் நிலையில் இருப்பது அவசியம். உடனடி செயல்பாட்டுக்கான அறிவு, திறன் மற்றும் மனப்பான்மையை மக்கள் மத்தியில் வளர்க்க வேண்டுமென COP26 மாநாட்டில் முடிவு. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்கள் மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர் ஸ்ரீ முஷ்ணம் பகுதியில் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் பல நாட்களாக தண்ணீரில் மூழ்கியுள்ள நிலை. வடிகால் வாய்க்கால் தூர்வாராததால் ஒவ்வொரு ஆண்டும் பாதிப்பை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 23,000 கனஅடியாக உயர்வு. பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை. அணையின் நீர்மட்டம் 103 அடியை தாண்டியது. கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நீரில் அடித்துச் செல்லப்பட்ட தொரடிப்பட்டு தரைப்பாலம். ஆபத்தை உணராமல் காட்டாற்று வெள்ளத்தில் நடந்து செல்லும் பொதுமக்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் தொடரும் விபத்துகள். இருசக்கர வாகனத்தில் பயணித்தவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தபோது பேருந்தில் சிக்கி உயிரிழப்பு. கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி 17 முதல் 20 தேதி வரை திருவண்ணாமலை கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை. கிரிவலம் செல்லவும் மலை ஏறவும் அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 10,929 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகள் மூலம் இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டம் வருகிற 30ஆம் தேதிக்கு பிறகு நீட்டிக்கப்படாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தேடுதல் வேட்டையில் 8 நக்சலைட்டுகள் கைது செய்யப்பட்டனர். தீபாவளி பண்டிகை முடிந்து 2 நாட்களாகியும் டெல்லி மற்றும் டெல்லியை சுற்றியுள்ள நகரங்களில் புகை மூட்டம் குறையாததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். COP 2070 கார்பன் ஒழிப்பு என்ற இந்தியாவின் அறிவிப்புக்கு சர்வதேச நிதியம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. வடகொரியாவில் ஏற்கனவே உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை நீடித்து வந்த நிலையில் உணவுப் பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரண்டு டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் அமெரிக்காவுக்குள் வர வரும் 8ஆம் தேதி முதல் அனுமதிக்கப்படுவார்கள். கொரோனா சிகிச்சைக்காக 2 மாத்திரைகளை அமெரிக்க நிறுவனங்கள் உருவாக்கியுள்ளன. ஆப்கானிஸ்தானில் நடந்த குழப்பத்தில் காபூல் விமான நிலையத்தில் அமெரிக்க வீரரிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தை காணாமல் போயுள்ளது. நைஜீரியாவில் கடுனா மாகாணம் ஜங்கோ கடப் நகரில் உள்ள எக்பக் மற்றும் அங்குவான் ரகுகோ ஆகிய 2 கிராமங்களில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழந்தனர். பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட சமூக அளவில் அனைவரும் தயார் நிலையில் இருப்பது அவசியம் என COP26 மாநாட்டில் நடைபெற்ற கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது.
பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து உடனடியாக செயல்படுவதற்கான அறிவு, திறன் மற்றும் மனப்பான்மையை மக்கள் மத்தியில் வளர்க்க வேண்டும் எனவும் மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது. பருவநிலைக்கு சாதகமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க கல்வி மற்றும் கற்பித்தல் மிக முக்கிய பங்களிப்பதாகவும் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டது. ஒரு நிலையான எதிர்காலத்திற்காக கல்வித்துறையில் முதலீடு செய்யவும் உலக நாடுகள் உறுதி பூண்டன. பருவநிலை மீள்தன்மைக்கு சமூக பொருளாதார மாற்றங்கள் அவசியம் எனவும் இதற்காக உலக நாடுகள் ஒத்துழைக்க வேண்டிய அவசியம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. பருவநிலை குறித்த பாடங்களை கல்வி திட்டங்களில் இணைக்கவும் பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினர் மத்தியிலும் பருவநிலை மாற்றம் குறித்த தகவல்களை கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் முடிவெடுக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 103 அடியை எட்டியுள்ளது. 105 அடி உயரமும் 32.8 TMC கொள்ளளவும் கொண்ட மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக பவானிசாகர் அணை விளங்கி வருகிறது. அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 2,47,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த நிலையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் முழு கொள்ளளவை எட்டிய நிலையிலும் அணையில் இருந்து உபரிநீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அணையின் நீர்மட்டம் மீண்டும் மெல்ல மெல்ல உயரத் தொடங்கிய நிலையில் தற்போது பவானிசாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை 6,948 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கீழ்பவானி வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் பாசனத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் முழுவதும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் பவானி ஆற்று பாசன பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருவதால் பவானி ஆற்றில் பாசனத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டு குடிநீர் தேவைக்காக மட்டும் 100 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 103.49 அடியை எட்டியது. அணையில் நீரிருப்பு 31.5 TMC ஆகவும் நீர்வரத்து 6,948 கனஅடியாகவும் உள்ளது. கடந்த 2019 நவம்பர் 2 பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 103 அடியை எட்டிய நிலையில் மீண்டும் 2 ஆண்டுகள் கழித்து அணையின் நீர்மட்டம் 103 அடியை எட்டியுள்ளதால் பாசனப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி காவிரி ஆற்றில் நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் ஆற்றோர கிராம விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக காவிரி ஆற்றில் வினாடிக்கு 10,000 கனஅடியிலிருந்து 23,000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதாலும் கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு அதிகரித்துள்ளதாலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து இன்று காலை வினாடிக்கு 10,000 கனஅடியிலிருந்து 23,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதையின் மேல் தண்ணீர் செல்கிறது. இதனால் ஒகேனக்கலில் 5 அருவி, மெயின் அருவி, சினி அருவி உள்ளிட்ட அருவிகளில் செந்நிறத்தில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் காவிரி ஆற்றங்கரையில் ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறை, தீயணைப்பு மற்றும் வருவாய்த்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளும் நிரம்பியதால் தமிழகத்திற்கு கூடுதலாக தண்ணீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாசன நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக துறடிப்பட்டு தரைப்பாலம் நீரில் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கல்வராயன் மலைப்பகுதியில் அமைந்துள்ள வெள்ளிமலை துறடிப்பட்டு தரைப்பாலம் காட்டாற்று வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டதால் துறடிப்பட்டு, மேல்பாச்சாரி, கிணத்தூர், விளாம்பட்டி, புதூர், எழுத்தூர், எத்தரைப்பட்டி, கருநெல்லி உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட கிராமத்திற்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. துறடிப்பட்டு தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டுள்ள நிலையில் ஆபத்தை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் பலர் காட்டாற்று வெள்ளத்தில் கடந்து சென்று வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அடிப்பட்டு பகுதியில் உடனடியாக தரைப்பாலம் அல்லது மேம்பாலத்தை அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் அநேக மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகள், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா 10ஆம் தேதியன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இந்த நிலையில் அம்மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள தகவலில் இந்த ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவலை தொடர்ந்து கண்காணித்து வருவதால் வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி என 4 நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களில் உள்ளூர் பக்தர்கள் 3000 பேரும் வெளியூர் பக்தர்கள் 10,000 பேரும் என 13,000 பேர்கள் மட்டும் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவர் எனவும் உள்ளூர் பக்தர்களுக்கு அனுமதி சீட்டுகள் சிறப்பு மையங்கள் மூலமாகவும் வெளியூர் பக்தர்கள் திருக்கோவில் இணையதளத்தின் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொண்டவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். சுவாமி வீதி உலா கோவில் வளாகத்திலேயே 5ஆம் பிரகாரத்தில் ஆகம விதிப்படி நடத்தப்படும் என்பதுடன் தேரோட்டம் போன்ற முக்கிய திருவிழாக்கள் இந்த ஆண்டு மாடவீதியில் நடைபெறாது. 17 முதல் 20ஆம் தேதி வரை பொதுமக்கள் யாரும் கோவிலுக்குள் செல்ல அனுமதி கிடையாது என்பதுடன் கிரிவலம் செல்வது, அன்னதானம் செய்வது, மலை ஏறுவது ஆகியவைகளுக்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தீப திருவிழாவிற்கு கூடுதல் சிறப்பு பேருந்துகள், சிறப்பு ரயில்கள் போன்ற எந்த வசதியும் செய்யப்படாது எனவும் அந்த தகவலில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது. அதன்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான KK நகர், நெசப்பாக்கம், சைதாப்பேட்டை, பூந்தமல்லி, போரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அதேபோல தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தேவதானப்பட்டி, சில்வார்பட்டி, ஜெயமங்கலம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் லேசான சாரல் மழையாக துவங்கிய நிலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. மேலும் இந்த கனமழையால் மானாவாரி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வேலூர், ஆலத்தம்பாடி, விட்டுக்கட்டி, கட்டிமேடு, நெடும்பாலம் மற்றும் முத்துப்பேட்டை, ஆலங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்தது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் வேலூர் மாவட்டத்தில் சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வேலூர் மாநகரின் தாழ்வான சாலைகள், தெருக்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் மாநகர் முழுவதும் சீர்மிகு நகர் திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதால் தெருக்களில் சேரும் சகதியுமாக இருந்ததால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்டம், ஸ்ரீ வக்ரமாரி, நகரப்பாடி ஆகிய கிராம பகுதிகளில் 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் பல நாட்களாக தண்ணீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்பகுதிகளில் உள்ள வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமலும் முறையாக பராமரிக்கப்படாததாலும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர் மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வடி கவர்மெண்ட்ல சிங்கள முறையிட்டு பார்த்துட்டோம். எங்களை வந்து வடிகால சுத்தம் பண்ணி கொடுத்தாலே பயிர் பண்ண முடியும். இப்போ மொத மழையில வந்து சுத்தமாக அழுகி போச்சு. இப்போ ரெண்டாவது மழையில ரெண்டாவது சிங்கில வந்து பயிரை நட்டு அழுகி போச்சு. திரும்ப வந்து விதை விட்டு நட்டுருக்கோம். தொடர் மழையால் சம்பா பயிர்கள் அழுகி தற்போது 2வது முறையாக நடவு செய்துள்ளதாகவும் மழை நீர் விளை நிலங்களுக்குள் புகுந்து குளம் போல் காட்சியளிப்பதாகவும் கவலையடைந்துள்ளனர். எனவே நெற்பயிர்களுக்கு அரசு தரும் நிவாரணமும் இன்சூரன்ஸும் வேண்டாம் என்றும் வடிகால் வாய்க்காலை முறையாக தூர்வாரி கொடுத்தாலே போதும் என விவசாயிகள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். 400 ஏக்கர் நெல் மாசூல் வேணா போயிட்டீங்க, எந்த மாசமும் கூடிவில்ல. திரும்ப கடனை விட வாங்கி திரும்ப அந்த நாளிலிருந்து இது வரைக்கும் இன்னைக்கு 1 வாரமாக பெஞ்ச மழையில் தண்ணி கொஞ்சம் கூட வடிகால் இல்லை.
அதிகாரிகள் வாய்க்கால்களை வந்து சரி பண்ணி சீர் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லைன்னா நாங்கள் வந்து விவசாயம் பண்ண முடியாது, வித முன்னேற்றமும் அடைய முடியாது. திருமணி முத்தாறு ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் மடையங்காட்டு புது தரைப்பாலம் நிரம்பியதை அடுத்து 10 கிராமங்கள் பயணிக்க வழியின்றி அவதியடைந்தன. நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் ஏரிகள் நிரம்பி வழிந்து திருமணி முத்தாறு ஆறு நிரம்பியதால் திருச்செங்கோடு அடுத்த எலச்சி பாளையத்தில் உள்ள மடையங்காட்டு புது தரைமட்ட பாலம் நீரில் மூழ்கியதால் இலுப்புலி ஊரின் வழியாக செல்லும் கோக்கலை, எளையம்பாளையம், மாவுரெட்டிப்பட்டி, பெரிய மணலி, புள்ளாச்சிப்பட்டி, சூரிப்பட்டி, படுகை புதிர் உள்ளிட்ட 10 பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் கடந்த 10 வருடமாக பழுதடைந்துள்ள பாலத்தை உயர்மட்ட பாலமாக மாற்ற வேண்டும் எனவும், இதே நிலை தொடர்ந்தால் வரும் காலங்களில் சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் விரைவில் உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியமங்கலம் பகுதி ஓடைகளில் அதிகம் வெள்ளம் காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கம்பத்ராயன் கிரிமலை பகுதியில் பெய்த மழை காரணமாக ஓடைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. பல்வேறு ஓடைகள் வழியாக வந்த வெள்ளம் ராமர் பொழி என்ற இடத்தில் அருவி போல ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் காட்டாற்று வெள்ளமாக உருவெடுத்த மழைநீர் புளியங்கோம்பை பள்ளத்தில் கரை புரண்டு இரு கரைகளை தொட்டபடி சென்று பள்ளத்து நீர் சூரி பள்ளம் அத்திப்பண்ண கவுண்டர் புதூர் வழியாக பவானி ஆற்றில் கலந்தன. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். இதற்கிடையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக புளியங்கோம்பை பள்ளத்தையொட்டி வசிக்கும் பழங்குடியினர் கால்நடைகளை மேய்க்க செல்ல வேண்டாம் எனவும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டனர். புதுச்சேரியில் 75வது சுதந்திர தின விழாவை ஒட்டி கடற்கரையில் நடைபெற்ற கட்டுமர படகுகளின் அணிவகுப்பை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தி சிலையின் அருகே 75 இயந்திரம் பொருத்திய கட்டுமர படகுகளில் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி அணிவகுப்பை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். மீனவர்கள் தங்களின் கட்டுமர படகில் தேசிய கொடி ஏந்தியவாறு படகுகள் புதுச்சேரி கடற்கரையோரம் வலம் வந்த காட்சிகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. ராமேஸ்வரத்தில் சுமார் 30 நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் டீசல் விலை உயர்வு காரணமாக கடந்த ஒரு மாதமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்களுடைய படகுகளை கரையில் நிறுத்தி வைத்திருந்தனர். மத்திய அரசு 1 லிட்டர் டீசலுக்கு கல்லால் வரி 10 ரூபாய் குறைத்துள்ளதை அடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் பெற்றுக்கொண்டு ஐஸ் கட்டி, குடிநீர், டீசல் உள்ளிட்ட பொருட்களை படகுகளில் ஏற்றுக்கொண்டு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளிகள் வரும் 8ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரியில் வரும் 8ஆம் தேதி முதல் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கான பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. மேலும் மாணவர்களுக்கான மதிய உணவுகள் அன்றைய தினமே வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ள நிலையில், அக்ஷய பாத்திரம் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு தயார் செய்யப்படுகின்ற மதிய உணவின் தரம் குறித்து கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், கொரோனா தொற்று குறைந்துள்ள காரணத்தினால் வரும் 8ஆம் தேதி முதல் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கான பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிகள் அனைத்தும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கிராமப்புற மாணவர்கள் வருவதற்கு ஏதுவாக இலவச பேருந்து சேவைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களில் அரசு உதவி வழக்கறிஞராக பணி செய்வதற்கான தேர்வு இன்று சென்னையில் நடைபெற்றது. 52 இடங்களுக்கான தேர்வை டிஎன்பிஎஸ்சி நடத்தியது. அதேபோல் சென்னை மட்டுமல்லாது திருச்சி, மதுரை, நெல்லை, கோவை மையத்தில் தேர்வு நடைபெறுவதால் 10,000 பேர் தேர்வு எழுதுவதாக தெரிகிறது. அதேபோல் 2017 ஆண்டுக்கு பிறகு தேர்வு நடப்பதால் கூடுதலான காலி இடம் உருவாக்கி ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு நடத்த வேண்டும் என வழக்கறிஞர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள தொட்டிப்பாளையத்தில் தடப்பள்ளி கூகலூர் கிளை வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சரி செய்யும் பணி தாமதமாகி வருவதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேதமடைந்த வாய்க்கால் மற்றும் வயல்வெளி பகுதியினை அதிகாரிகள் ஆய்வு செய்து அதனை சீரமைக்க மணல் மூட்டைகள் மற்றும் மண்ணை வாய்க்கால் மேற்பரப்பில் கொட்டி வைத்துள்ளனர். மேலும் சீரமைப்பு பணிகளுக்கான தடப்பள்ளி பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து மழைநீரானது வாய்க்கால் வழியாக செல்வதால் வாய்க்கால் கரை உடைப்பை சரி செய்ய முடியாமல் சீரமைக்கும் பணிகள் தாமதமாகி உள்ளது. மேலும் தற்போது நடவு பணிகள் துவங்கி இருப்பதால் விரைவில் வாய்க்காலில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்து கொடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட மீனவர்கள் பத்திரமாக ஊர் திரும்பிய நிலையில் மீனவ கிராமத்தினர் நிம்மதி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து கடந்த 18 தேதி விசைப்படகில் சுகந்தன், ஆரோக்கிய சேவியர், ராஜ்கிரண் ஆகிய 3 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்ய முற்பட்டபோது அவர்களது படகு மூழ்கியதில் சுகந்தன், ஆரோக்கியராஜ் ஆகிய இருவரும் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தில் ராஜ்கிரண் உயிரிழந்த நிலையில் 2 நாட்கள் கழித்து சடலமாக மீட்கப்பட்டார். இதற்கிடையில் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட 2 மீனவர்களையும் அங்குள்ள நீதிமன்றம் விடுவித்ததை அடுத்து இருவரும் விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை வந்த அவர்கள் கார் மூலம் சொந்த ஊர் திரும்பினர். இதனால் அவர்களது குடும்பத்தினர் உட்பட மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராசிபுரத்தில் மழை வெள்ளத்தில் தரைப்பாலம் மூழ்கியதில் 3 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் 2 தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் திருமணி முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ராசிபுரம் அடுத்த சொலரிப்பாளையம் பகுதியில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியதால் கல்கட்டானூர், புதூர் உள்ளிட்ட 3 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் சுமார் 3 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. மேலும் அரசு துரிதமாக செயல்பட்டு திருமணி முத்தாற்றை தூர்வார வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கோயம்பேடு சந்தைக்கு அடுத்துள்ள சேமத்தம்மன் தெருவில் வீடு தேடி தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தின் மூலம் தடுப்பூசி செலுத்தாத மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியினை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆய்வு செய்தார். அப்போது தடுப்பூசி செலுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியை 100 கோடி செலுத்தியதன் மூலம் உலகத்தின் மிகப்பெரிய நாடாக இந்தியா இருக்கிறது எனவும், 100 கோடி என்பது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை பிரதமர் மோடி மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், பொதுமக்கள் ஒத்துழைப்போடு செய்திருக்கிறார் என செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்தார். ஆத்தூர் பகுதியில் நெல் நடவு பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் மரவள்ளி, நெல், மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டு வருகின்றனர். ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கெங்கவள்ளி, தம்மம்பட்டி, தலைவாசல், பெத்தநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்வதால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. நெற்பயிருக்கு தேவையான நீர் இருப்பு உள்ளதால் கொத்தாம்பாடி, கல்பகனூர், ராமநாயக்கன்பாளையம், தென்னங்குடிப்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் 1,000 மேற்பட்ட ஏக்கர்களில் நெல் நடவு பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நீட் தேர்வில் தோல்வியுறும் மாணவர்கள் தவறான முடிவை எடுத்து வரும் நிலையில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவி ஒருவர் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றதுடன் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். போரூர் அடுத்த முகலிவாக்கத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவியான ரசிகா
நீட் தேர்வில் 439 மதிப்பெண்கள் பெற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் ரொட்டிகவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த மலசர் பழங்குடி மாணவி சங்கவிக்கு நீட் தேர்வில் வெற்றி பெற்றதற்கு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் நேரில் பாராட்டு தெரிவித்தார். அவர் நீட் தேர்வில் 202 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். கடந்த 2018 வருடம் நீட் தேர்வில் பங்கேற்று 96 மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு இரண்டாம் முறையாக நீட் தேர்வில் பங்கேற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் இருந்து செல்லும் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளன. அவ்வாறு கட்டப்பட்டுள்ள தடுப்பணையில் ஒன்று தென்புத்தூர் அருகே மொழியனூர் தடுப்பணை. சமீபத்தில் பெய்த மழையால் இந்த தடுப்பணையில் நீர் நிரம்பி நீர்வீழ்ச்சி போல தண்ணீர் கொட்டுகிறது. இதனால் அப்பகுதி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் நீர்வீழ்ச்சியில் குளித்து மகிழ்கின்றனர். மேலும் அப்பகுதியை பொதுமக்கள் அதிகமாக பார்த்து வருவதால் இங்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் சுற்றி கம்பி வேலி அமைத்து தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் ஆட்டோமேட்டிக் லாக் கதவால் அறைக்குள் சிக்கிய 1.5 வயது குழந்தையை சுமார் அரை மணி நேரம் போராடி தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தைச் சேர்ந்தவர் சிவச்சந்திரன். இவர் தனது மனைவி மற்றும் 1.5 வயது குழந்தை தர்ஷித்துடன் கரூர் காளியப்பனூரில் உள்ள உறவினர் ஒருவர் வீட்டுக்கு தீபாவளி கொண்டாடுவதற்காக சென்றுள்ளார். இந்த நிலையில் குழந்தை தர்ஷித் வீட்டில் உள்ள அறை ஒன்றுக்கு சென்று கதவை வேகமாக சாத்தியதாக கூறப்படுகிறது. கதவு ஆட்டோமேட்டிக் லாக் என்பதால் அறைக்கதவு பூட்டிக் கொண்டதை அடுத்து குழந்தை அறைக்குள் சிக்கிக் கொண்டது. இதையடுத்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று சுமார் அரை மணி நேரம் போராடி லாக்கை ஓபன் செய்து குழந்தையை மீட்டனர். தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரத்திற்குள் குழந்தையை மீட்டதால் குழந்தையின் குடும்பத்தினர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கொசஸ்தலை ஆற்றின் கால்வாய்களை தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பட்டமந்திரி பகுதியில் தொடங்கி வள்ளூர் வழியாக அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள பக்கிங்காம் கால்வாய் வழியாக வெள்ளநீர் கடலில் கலக்கிறது. இங்கு ஏற்பட்டுள்ள தடைகளால் கிராமங்களுக்குள் வெள்ளநீர் புகாதவாறு முன்னெச்சரிக்கையாக தடை ஏற்பட்டுள்ள இடங்களை சரிசெய்து வெள்ளநீரை கடலுக்குள் செலுத்தும் பணியினை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், பொன்னேரி கோட்டாட்சியர் செல்வம் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரி, வாய்க்கால், ஆறுகளில் தண்ணீர் நிரம்பி வருகிறது. குறிப்பாக பெருமாள் ஏரியிலிருந்து தண்ணீர் அதிக அளவு நிரம்பியதோடு அதிக நீர் வெளியேற்றப்படுகிறது. இந்நிலையில் நீர் வெளியேறி வரும் பூவணிக்குப்பம் பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியம் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அத்துடன் அம்மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அனைத்து நீர்நிலைகளையும் தொடர்ந்து கண்காணித்து பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறையிலிருந்து கடந்த 2ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற படகிலிருந்து பழனி என்ற மீனவர் தவறி விழுந்தார். தவறி விழுந்த பழனியை இதுநாள் வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் அவரது உடலையாவது மீட்க வேண்டும் என்ற நோக்கில் அவரை தேட சென்ற 10 படகுகளில் சென்ற மீனவர்கள் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் கரை திரும்பினர். இதற்கிடையில் மீனவர் பழனியை கண்டுபிடித்து மீட்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய மாநில அரசுக்கு குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். குளித்தலை அருகே குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கியதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பனிக்கம்பட்டி சந்தை அருகில் உள்ள பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 16 ஆண்டுகளுக்கு மேலாக முறையான குடிநீர், மின்விளக்கு, சாலை வசதி உள்ளிட்ட எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என அப்பகுதி மக்கள் பலமுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரூராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் தெருக்களில் மழைநீர் தேங்கி நிற்பதை அகற்ற பலமுறை கோரிக்கை வைத்தும் மழைநீரை அகற்றாததால் ஆத்திரமடைந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
தகவல் அறிந்த மருதூர் பேரூராட்சி பொது சுகாதார மேற்பார்வையாளர் பாக்கியம் மற்றும் முன்னாள் பேரூராட்சி தலைவர் சம்பத் அவர்கள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீரை வெளியே செல்வதற்கு உடனடியாக ஏற்பாடு செய்வதாகவும் தொடர்ந்து மழை நின்ற பிறகு அனைத்து வசதிகளும் செய்து தர ஏற்பாடு செய்வதாகவும் கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சேலம் ஓமலூர் வட்டாரத்தில் பெய்த பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் சேதமடைந்துள்ள குடில்களை சரி செய்து நாற்றுகளை வளர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள திண்டமங்கலம் கிராமத்தில் ஒன்றிய நாற்று பண்ணை செயல்பட்டு வருகிறது. இந்த பண்ணை மூலம் மரக்கன்றுகள் தோட்டக்கலை நாற்றுகள் உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்பட்டும் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. இங்கு புளியன், வேம்பு, நாவல், புங்கன் போன்ற மரங்கள் வளர்த்து விற்பனை செய்யப்படுகிறது. தொடர் கனமழையால் சேதமடைந்துள்ள ஓமலூர் ஒன்றிய நாற்று பண்ணையை மீண்டும் சீரமைத்து நாற்றுகளை வளர்த்து மக்களுக்கு வழங்க வேண்டும் மற்றும் ஓமலூர் ஒன்றியத்தில் காலியாக உள்ள இடங்களில் மரங்களை நட்டு பசுமை ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோத்தகிரியில் கழுத்தில் கயிறு இறுகி ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடிய காட்டெருமையை துணிச்சலாக வனத்துறையினர் காப்பாற்றினர். வனப்பகுதியில் இருந்து உணவை தேடி தேயிலை தோட்டத்திற்கு வந்த காட்டெருமை ஒன்று கழுத்தில் கயிறு இறுகி ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. இதுகுறித்த தகவலின்படி வந்த வனத்துறையினர் துணிச்சலாக காட்டெருமையின் அருகில் சென்று ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கயிற்றை அறுத்து காப்பாற்றினர். இதனைத் தொடர்ந்து காட்டெருமை தேயிலை தோட்டம் வழியாக அருகில் இருந்த வனப்பகுதிக்கு சென்று விட்டது. சென்னையில் இரவில் இருசக்கர வாகனங்களை திருடி வந்த மெக்கானிக் மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் கைது செய்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை, திருவற்றூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர். திருவற்றூர் மாட்டு மந்தையிலிருந்து தண்டையார்பேட்டை ஐஓசி பேருந்து நிலையம் வரை இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் தண்டையார்பேட்டை பரமேஸ்வரி நகர் பகுதியைச் சேர்ந்த ஜெகன் என்பவர் இருசக்கர வாகனங்களை திருடி செல்வது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவரை கைது செய்து விசாரித்ததில் 5 ஆண்டுகளாக டூ வீலர் மெக்கானிக் கடை நடத்தி வந்ததும் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களை திருடி கஜா மைத்தின் என்ற நண்பர் மூலம் திருடிய வாகனத்தை உதிரி பாகங்களாக பிரித்து விற்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து கஜா மைத்தினையும் காவல்துறையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்த பசும்பன் கிராமத்தில் முத்துராமலிங்க தேவரின் 59வது குரு பூஜை விழா கடந்த 30ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் அந்த தேவர் குரு பூஜையில் தென் மாவட்ட பகுதிகளில் சட்ட விதிகளை மீறி செயல்பட்டதாக 1544 நபர்கள் மீது 190 வழக்குகள் போடப்பட்டு அதில் 33 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தீபாவளி பண்டிகை அன்று மதுபோதையில் வாகனங்களை ஓட்டியதாக 809 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சின்னக்கோட்டி முளை கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவன் விக்ரம் இவர் தனது நண்பர்களுடன் மணிமுத்தாற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது ஆற்றில் சுழல் நீரில் சிக்கியதில் காணாமல் சென்றுள்ளார். இதுகுறித்து அறிந்த தீயணைப்புத்துறையினர் நீரில் சிக்கி காணாமல் போன மாணவன் விக்ரமை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் செயின்ட் தெரசா வீதியில் செயல்படும் ஒரு துணிக்கடையில் கடந்த மாதம் ராஜஸ்தானைச் சேர்ந்த முகமது ரியாஸ் மற்றும் உசேன் சுமார் 3 லட்சம் மதிப்பிலான துணிகளை திருடிச் சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி மூலம் அடையாளம் கண்ட போலீசார் ராஜஸ்தான் போலீசார் மூலம் கைது செய்து புதுச்சேரிக்கு அவர்களை அழைத்து வந்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து திருடப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடைகள், திருட்டுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியாற்றின் கடைநிலை பகுதியான ஆண்டார்மடம் பகுதியில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக உடைப்பு ஏற்பட்டதில் அந்த கிராமம் தண்ணீரில் மூழ்கியது. இந்நிலையில் தற்போது கடல்நீர் உட்புகாதவாறு ஆரணியாற்றில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணையை கோட்டாட்சியர் செல்வம் ஆய்வு செய்தார்.
திருச்சி திருவிடை மருதூரை அடுத்த வேப்பத்தூரில் உள்ள தனியார் ஏடிஎம் மையத்தில் அடையாளம் தெரியாத நபர்களின் கொள்ளை முயற்சியை போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஏடிஎம் மையத்தில் பதிவான கைரேகைகளை தட அறிவியல் நிபுணர்கள் பதிவு செய்து வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து திருவிடை மருதூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரைச் சேர்ந்த 6 பேர், புதுசத்திரத்தைச் சேர்ந்த 8 பேர், ஈரோட்டைச் சேர்ந்த 5 பேர் தீபாவளி விடுமுறை முன்னிட்டு ஜேடர்பாளையம் ஆற்று தடுப்பணை பகுதியில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது மழை வெள்ளம் காரணமாக திடீரென தண்ணீர் வரத்து அதிகமானதால் அக்கறைக்கு திரும்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். இத்தகவல் அறிந்து வந்த திருச்செங்கோடு மற்றும் நாமக்கல் தீயணைப்புத் துறையினர் சிக்கிக்கொண்ட 19 நபர்களை கயிறு கட்டி பரிசல் மூலம் கரைக்கு பத்திரமாக மீட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் உள்ள கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் கடந்த 6 நாட்களாக குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டு குடித்தண்ணீர் கிடைக்காததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். வேதாரண்யம் தாலுகா முழுவதும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடியிருப்பு பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்ட எல்லையான கரையாங்காடு பகுதியில் வேதாரண்யம் பட்டுக்கோட்டை சாலையின் கரையில் உள்ள தடுப்பு சுவர் மழையின் காரணமாக உள்வாங்கியதால் அந்த வழியே செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் கடந்த 1 தேதி முதல் வேதாரண்யம் பகுதியில் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளது. ஊராட்சி நிர்வாகம் லாரிகளின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இருப்பினும் வழங்கப்படும் தண்ணீர் போதுமானதாக இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்டுள்ள சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிப்பதுடன் அதுவரையிலும் அனைத்து பகுதிகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஒரு சின்ன ஒரு பாலத்தில் கட்டுறப்போது உடைப்பு ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. அதனால் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதியில் 1 வாரமாகவே குடிதண்ணீர் வரவே இல்லை. பொதுமக்கள் ரொம்ப சிரமத்தில் சந்திச்சாங்க. அது இல்லாமல் ரொம்ப எதிர்ப்பு கிளம்பினோன்னா இப்போ டிராக்டரில் தண்ணி டேங்கு அது மாதிரி தண்ணி லாரி அது மாதிரி வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த தண்ணி எவ்வளோ சுகாதாரமாக இருக்குன்னு மக்கள் கேள்விக்குறியாக சொல்கிறாங்க. எங்கேருந்து எடுத்து வராங்க ரொம்ப கேள்விக்குறியாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் சுத்தமான தண்ணியாக கொடுக்கணும். காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் நகைக்கடன் வழங்கும் நிறுவனத்தில் வாடிக்கையாளர்கள் பெயரில் போலி நகைகளை வைத்து பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக தனியார் நகைக்கடன் நிறுவன ஊழியர்கள் இருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பையை தலைமையிடமாக கொண்டு SPFC எனும் பெயரில் தனியார் நகைக்கடன் வழங்கும் நிறுவனம் காஞ்சிபுரம் காமராஜர் வீதியில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக நகைக்கடன் வழங்கும் நிறுவனத்தில் தலைமை நிறுவன அதிகாரிகள் கணக்குகளை தணிக்கை செய்தபோது போலி நகைகளை வைத்து வாடிக்கையாளர்களின் பெயரில் கார்த்திகேயன், மகேஷ் ஆகிய ஊழியர்கள் கடன் பெற்றிருப்பது தெரியவந்தது. சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் 2 ஊழியர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மதுரவாயில் அடுத்த ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் கோபிகிருஷ்ணா. பெட்ரோல் பங்க் நடத்தி வரும் இவர் தனது காரில் தோட்டாக்கள் நிரப்பிய கைத்துப்பாக்கி வைத்திருந்த நிலையில் தமது பெட்ரோல் பங்கிற்கு வந்துள்ளார். தமது ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்க வந்த இடத்தில் அவரது கைத்துப்பாக்கி காணாமல் போனதாக அவர் போலீசாரிடம் புகார் செய்துள்ளார். குண்டுகள் நிரப்பிய கைத்துப்பாக்கி காணாமல் போனதாக அவர் அளித்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் கனமழை பெய்தது. இதில் மேட்டுவளவு பகுதியில் குடியிருக்கும் நடராஜு என்பவரின் வீட்டின் முன்பகுதி சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. சத்தம் கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த நடராஜ் குடும்பத்தினர் அலறி எடுத்து வீட்டை விட்டு வெளியேறியதால் உயிர் தப்பினர். இதுகுறித்து வருவாய்த்துறை மற்றும் கோபி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா்.